வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் திருக்குறள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். காலமறிதல். இந்த காலமறிதல்னால் என்னென்னா, செயலை வந்து நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தை வந்து நம்ம அறிஞ்சு செயல்படணும். அதை தான் வந்து காலமறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே படித்து அதில் 10 குறள் வந்து இருக்குது. நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து காலமறிதல் வந்து இருக்குது. பகல் வெல்லும் கூக்கையை காகை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டு பொழுது. இதில் பாருங்கள், கூகை அப்படின்னா என்னென்னா கோட்டான். வலிய கோட்டான காகை வந்து என்ன பண்ணும், பகல் பொழுதில் வென்றுவிடும். ஆனால் இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டு பொழுது. இகல் அப்படின்னா பகை. அதுபோல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகைமையை வெல்ல கருதுகிற வேந்தராக இருந்தாலும் இல்லை நம்மளாக இருந்தாலும் காலம் அறிந்து செயல்படணும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டு பொழுது. கூகைனா கோட்டான், இகல்னா பகை. ஓகேவா? கூகையை போல, அதாவது பகல் பொழுதில் தண்ணிலும் வலிய கோட்டானை என்ன பண்ணும், காகை வந்து ஈஸியாக வென்றுவிடும். அதுபோல் இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டு பொழுதுனா, பகையை வெல்ல கருதும் வேந்தர் வந்து என்ன பண்ணலான்னா, ஏற்ற காலம் அறிந்து செயல்படணும் அப்படின்ட்டு இந்த குறள் சொல்லுது. இதில் வந்து காலம் அறிதலோட சிறப்பை வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது குறள் என்னென்னு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு. இந்த திருவினையில் திரு அப்படின்னா என்னன்னு பாருங்கள், செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். திரு அப்படின்னா செல்வம், தீராமை அப்படின்னா வந்து நீங்காமை. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னா என்னென்னா, காலத்துக்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். தீராமை அப்படின்னா நீங்காமை, யாருக்கும் கயிறு. அப்போ நம்ம காலத்துக்கு பொருந்திய செயல்களை மேற்கொள்கிறது தான் செல்வத்தை வந்து நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறு அப்படின்ட்டு இந்த குறள் மூலமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? பருவம்னா காலம், அதெல்லாம் நமக்கு தெரியும். திருனா செல்வம், தீராமைனா நீங்காமை. அப்போ காலத்துக்கு பொருந்திய செயலை நம்ம மேற்கொண்டனா செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டுற கயிறாக வந்து அது இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்கள் மூணாவது குறள். அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயின். அறிவினை அப்படின்னா செயற்கரிய செயல், அதை தான் வந்து அறிவினை அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயின். அதாவது அறிவினைனா செயற்கரிய செயல்னு பார்த்தோம் இல்லையா. தகுந்த கருவிகளோட நம்ம ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டனா செய்தற்கரிய செயல்கள் வந்து எவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தகுந்த கருவிகளோட நம்ம என்ன பண்ணணும், காலம் அறிந்து செயல்பட்டனா செய்தற்கரிய செயல்கள் எவையும் இல்லை அப்படின்ட்டு இந்த குறள் சொல்லுது. இதில் பாருங்கள், அறிவினை இதோட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா பண்புத்தொகை. இதை எப்படி பிரிக்கலாம் நம்ம, அருமை கூட்டல் வினை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதுதான் வந்து பண்புத்தொகை. அறிந்து பாருங்கள், கடைசி எழுத்து தூ. அப்போ தூவை இத்து ப்ளஸ் ஊ பிரிக்கலாம். ஊ வந்ததுனால இது வந்து வினையச்ச விகுதி. ஓகேங்களா? அப்போ வினையச்சம் சொல்லலாம். அடுத்தது நம்ம பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம்னா நம்ம எப்படி பிரிப்போம், கட்டளையாக பிரிப்போம். அப்போ அறிந்து இதை நம்ம கட்டளையாக பிரித்தோன்னா எப்படி சொல்லுவோம், அரி அப்படின்னு சொல்லுவோம், ஆர்டரா இல்லையா. அதுதான் வந்து பகுதி. அடுத்தது நாலாவது குறள் பார்க்கலாம். நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தா செயின். நாளம் அப்படின்னா உலகம், இது எல்லாருக்குமே தெரியும். அதாவது காலம் கருதி கைகூடும், சாரி, நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தா செயின். காலம் அறிந்து நம்ம இடத்தோட பொருந்த செஞ்சோம் அப்படி செயல்பட்டோம் அப்படின்னா உலகத்தையே அடைய விரும்பினும் அது கைகூடும்னு சொல்கிறாங்க. நம்ம காலம் அறிந்து இடத்தோட பொருந்த செயல்பட்டோம் அப்படின்னா உலகத்தையே நம்ம அடைய விரும்பினும் அது கைகூடும் அப்படின்றது தான் இந்த குறள் மூலமாக சொல்ல வராங்க. காலம் அறிந்து செயல்படுறதுனால ஏற்படுற பயனை தான் இந்த மூணு குறளுமே சொல்லுது. அடுத்தது அஞ்சாவது குறள். காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர். கலங்காது அப்படின்னா கலக்கமடையாமல் இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர். நாளம் அப்படின்னா என்னென்னா உலகம் முழுவதையும் ஆளை கருதுறவங்களாக இருந்தாலும் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
உலகம் முழுவதையும் ஆள கருதுறவங்க என்ன பண்ணணும், அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கலங்காது இது என்னன்னு பார்த்தோன்னா எதிர்மறை வினையச்சம். தூ முடியுதா, கலங்காது, இத்து ப்ளஸ் ஊ தூ, அப்போ வினையச்சம் நமக்கு தெரியும். கலங்காது இழுத்து சொல்கிறாங்களா, அப்போ கலங்காது எதிர்மறை, கலங்கும், அப்போ அதுக்கு எதிர்மறை என்னது, கலங்காது. இப்போ எதிர்மறை வினையச்சம். அடுத்தது பாருங்கள், ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கர்க்கு பேரும் தகைத்து. இதில் பொருதகர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கெடா. பொருதகர்னு சொல்கிறது ஆட்டுக்கெடாவை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஊக்கம் உடையான் ஒடுக்கம், அதாவது ஊக்கம் உடையவன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா காலத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார். ஆனால் அதுபோல் ஆட்டுக்கெடா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பொருதகர் அப்படின்னா ஆட்டுக்கெடா, அதாவது பேரும் தகைத்து அப்படின்னா பின்வாங்கும் தன்மையுடையது. ஆட்டுக்கடா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பகைமையை வந்து தாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், பின்னாடி போயிட்டு வந்து தான் தாக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஊக்கமுடையான் ஒடுக்கம், ஊக்கமுடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருப்பான். ஆட்டுக்கடா பகைமையை தாக்குவதற்கு பின்வாங்குவது போல என்ன பண்ணணும், ஊக்கமுடையவங்க காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கணும் அப்படின்னு, பகைவரை வெல்றதுக்கு அப்படின்ட்டு இந்த குரல் வந்து சொல்லுது. ஒடுக்கம் அப்படின்னா என்னென்னா அடங்கி இருப்பது, அதுதான் ஒடுக்கம் சொல்லுது. பொருதகர் அப்படின்னா ஆட்டுக்கெடா, பேரும் தகைத்துனா பின்வாங்கும் தன்மையது. இதில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமையணி வந்து வந்திருக்கு. இந்த குரலில் வந்து ஓமையணி பயின்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஊக்கம் உடையவங்க பகைவரை வெல்றதுக்கு காலத்தை எதிர்பார்த்து எப்படி காத்திருக்காங்களோ அதுபோல் ஆட்டுக்கெடா என்ன பண்ணும், பகைவரை வெல்லணும் அப்படின்னா பின்வாங்கும், பின்வாங்கி தான் வந்து என்ன பண்ணும், முட்டும் போயிட்டு. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதில் நடுவில் வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் மீனிங் பார்க்கும்போது போலன்னு வரும், அதனால் இது வந்து ஓமையணி. இவ்விரு பாடலும் உரிய காலத்திற்கு காத்திருத்தலின் சிறப்பை கூறுகின்றன. அடுத்தது பாருங்கள், பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார் துல்வேற்பர் ஒல்லியவர். பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார் உள்வேற்பர் ஒல்லியவர். அதாவது பொல்லென அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்லென அதோட பொருள் என்னென்னா உடனே, அதுதான் வந்து பொல்லென அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது உடனே, அதான் பொல்லென. புறம் வேறார் அப்படின்னா வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்க, ஓகேங்களா, உரிய காலம் வர வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு. அதுதான் உள்வேற்பர் அப்படின்னா வந்து மனதில் மறைத்து வைத்திருப்பர். ஒல்லியவர் அப்படின்னா அறிவுடையார். அப்போ அறிவுடையவங்க பகைவர் தீங்கு செஞ்ச உடனே என்ன பண்ண மாட்டாங்க, சினத்தை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க, ஓகேங்களா. அப்போ அந்த பகைவரை வெல்றதுக்கான காலம் வரும் வரை அந்த சினத்தை வந்து தன்னோட மனதுள் மறைத்து வைத்திருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் மூலமாக சொல்ல வராங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம், செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு இடத்துல காணின் காணின் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை, ஓகேவா. செருநரை காணின் சுமக்க அதுக்கப்புறம் இருவரை காணின் கிழக்காம் தலை. செருநர் அப்படின்னா யார்னா பகைவர், சுமக்க அப்படின்னா வந்து பணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். செருநர்னா பகைவர், சுமக்க அப்படின்னா பணிக அப்படின்னு அர்த்தம். இருவரை அப்படின்னா வந்து இருவரை முடிவு காலம், அதுதான் வந்து இருவரைன்னு சொல்கிறாங்க. கிழக்காம் தலை அப்படின்னா தலைகீழ் மாற்றம், அதுதான் சொல்ல வராங்க. அதாவது செருநர் அப்படின்னா பகைவர், பகைவரை காணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சுமக்க அப்படின்னா பணிக. பகைவரை காணும்போது எப்படி இருக்கணும், பணிவாக இருக்கணும். இருவரை அப்படின்னா வந்து முடிவு காலம், அப்பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவர் தம் நிலைமை தலைகீழாய் மாறிவிடும். இப்போ கிழக்கான் தலை அப்படின்னா தலைகீழ் மாற்றம், ஓகேங்களா. இந்த குரலில் வந்து பகைவரை எதிர்கொள்ளும் முறையை வந்து குறிப்பிடுது இந்த ரெண்டு குரலும். அடுத்தது பாருங்கள், எய்தற்கரிய இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். எய்தற்கரிய இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். எய்தற்கு அப்படின்னா வந்து கிடைத்ததற்கரிய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இயைந்த கால் அப்படின்னா கிடைத்த போது, அதாவது கிடைத்ததற்கரிய வாய்ப்பு வந்து கிடைத்த போதே நம்ம என்ன பண்ணணும், அவ்வாய்ப்பை பயன்படுத்தி செயற்கரிய செயல்களை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எய்தற்கு எய்தர் அப்படின்னா எய்தற்குனா கிடைத்ததற்கரிய,
இயைந்த கால் அப்படின்னா கிடைத்த போது, எய்தற்கரிய அதாவது கிடைத்ததற்கரிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி செய்தற்கரிய செயல் அதை செய்தற்கரிய செயல்களை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்றது இந்த குறள் மூலமாக சொல்கிறாங்க. காலம் வரும்போது விரைந்து செயலை செய்க அப்படின்றத இந்த குறள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறாங்க. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து, அதாவது கொக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பற்ற காலத்தில் என்ன பண்ணோம், அமைதியாக காத்துட்டு இருக்கோம். மீன் வருதா வருதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கொக்கு அமைதியாக காத்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து உரிய காலம் வரும்போது வந்த உடனே, இப்போ மழை காலத்துலலாம் நிறைய மீன் கிடைக்கும் அதுக்கு இல்லையா, அப்போ வெயில் காலத்துலலாம் என்ன பண்ணோம், காத்துட்டு இருக்கோம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும் அப்படின்றாங்க. கூம்பும் அப்படின்னா வாய்ப்பற்ற, ஓகேவா, கூம்பும் அப்படின்னா இந்த இடத்துல வாய்ப்பற்ற, கொக்கை போல் வாய்ப்பற்ற காலத்தில் அமைதியாக காத்திருக்க வேண்டும். உரிய காலம் வந்ததும் நம்ம என்ன பண்ணணும், கொக்கை போல் விரைந்து செயல்பட்டு நம்மளோட செயலை வந்து முடிச்சிடணும். இங்கே பாருங்கள், இதுலேயும் ஊமை அணி வந்து பயின்று வந்திருக்கு, ஓகேங்களா. கொக்கை போல் என்ன பண்ணணும், உரிய காலம் வரும் வரை காத்திருக்கணும். உரிய காலம் வந்த உடனே விரைந்து செயல்பட்டு செயலை முடிச்சிடணும். அப்போ கொக்கை போல், அப்போ போல வந்ததுனாலே இது வந்து ஊமையணி, ஓகேங்களா. சீர்த்த இடம்னா உரிய காலம், கூம்பும் அப்படின்னா வந்து வாய்ப்பற்ற அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த பாடல் வந்து காத்திருத்தலையும் செயல்படுதலையும் ஊமை வழி வந்து கூறுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான PDF வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட் நோட்ஸும் வந்து வரும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய ஷார்ட் நோட்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து எடுத்து படித்து வச்சுக்கோங்க. GKக்கும் போட்டிருக்கேன், தமிழுக்கும் வந்து வரும், வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். திருக்குறளையும் வந்து சைட் பை சைடாக நம்ம படிச்சுட்டு வரலாம். மேக்ஸ் வந்து முக்கியமான டாப்பிக்லாம், முக்கியமான டாப்பிக்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அதெல்லாம் டீச் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. அது எல்லாமே இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸையும் எடுத்திருக்கேன், அதனால் நீங்கள் படிச்சுக்கலாம். தேங்க்யூ.